அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, யாரை தவிர வேறு இறைவன் இல்லையோ அந்த அல்லாஹ்வின் மீதானையாக, நான் கடும் பசியால் என் வயிற்றை தரையில் வைத்து அழுத்தி கொண்டு படுத்திருந்தேன். மேலும் கடும் பசியால் வயிற்றில் நான் கல்லை வைத்து கட்டி கொண்டதும் உண்டு. ஒரு நாள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் பள்ளிவாசலுக்கு செல்லும் பாதையில் அமர்ந்து கொண்டேன். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். உடனே நான் இறை வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை பற்றி அவர்களிடம் கேட்டேன். எனக்கு வயிறார உணவளிப்பார்கள் என்பதற்காகவே அது குறித்து அவர்களிடம் கேட்டேன். அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். என் பசி நீங்க எதுவும் அவர்கள் செய்யவில்லை. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். உடனே நான் அவர்களிடமும் இறை வேதத்தில் உள்ள ஒரு வசனம் குறித்து கேட்டேன். அவர்கள் எனக்கு வயிறார உணவளிப்பார்கள் என்பதற்காகவே அது குறித்து அவர்களிடம் நான் கேட்டேன். அவர்களும் என் பசியை போக்க ஒன்றும் செய்யாமல் போய்விட்டார்கள். பிறகு அபுல் காசிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். என்னை கண்டு எனக்கு ஏற்பட்டுள்ள பசி நிலையையும் என் முக மாற்றத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டு புன்னகைத்தார்கள். பிறகு அபு ஹுர்ரே என்று அழைத்தார்கள். நான் இதோ காத்திருக்கின்றேன் அல்லாஹ்வின் தூதரே என்றேன். என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்லிவிட்டு நடந்தார்கள். நான் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இல்லத்தில் நுழைந்தார்கள். நான் உள்ளே செல்ல அனுமதி கோர எனக்கு அனுமதி அளித்தார்கள். நான் உள்ளே சென்றேன். அப்போது வீட்டில் ஒரு கோப்பையில் பாலை கண்டார்கள். உடனே தம் துணைவியாரிடம் இந்த பால் எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். அவர்கள் இந்த ஆண் அல்லது பெண் தங்களுக்கு இதை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஹிர் என்று அழைத்தார்கள். நான் இதோ வந்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே என்றேன். திண்ணைவாசிகளிடம் சென்று என்னிடம் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். திண்ணைவாசிகள் அஸ்ஹாபு சுஃபா, இஸ்லாத்தின் விருந்தினர்கள் ஆவர். அவர்கள் புகலிடம் தேட அவர்களுக்கு குடும்பமோ செல்வமோ கிடையாது. வேறு யாரிடமும் செல்லவும் மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதேனும் தான பொருள் வந்தால் அதை இவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிவிடுவார்கள். அதிலிருந்து தாம் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தன்னிடம் ஏதேனும் அன்பளிப்பு பொருள் வந்தால் இவர்களை தம்மிடம் அழைத்து வரும்படி ஆள் அனுப்பிவிடுவார்கள். அவர்கள் வந்தவுடன் அவர்களுடன் சேர்ந்து தாமும் உண்பார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திண்ணைவாசிகளை அழைத்து வர சொன்னதால் எனக்கு கவலைதான் ஏற்பட்டது. இருப்பதோ சிறிதளவு பால். திண்ணைவாசிகளுக்கு இந்த பால் எம்மாத்திரம். இதை சிறிதளவு பருகி என்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு நானே பொருத்தமானவன். திண்ணைவாசிகள் வந்தால் நபி அவர்கள் எனக்கு உத்தரவிட நானே அவர்களுக்கு கொடுத்துவிட்டு இறுதியில் எனக்கு இந்த பாலில் ஒன்றும் கிடைக்காமல் போகலாம். இருப்பினும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியாமல் இருக்க இயலாது என மனதுக்குள் சொல்லிக் கொண்டேன். பிறகு நான் திண்ணைவாசிகளிடம் சென்று அவர்களை அழைத்தேன். அவர்களும் அழைப்பு ஏற்று வந்து வீட்டிற்குள் நுழைய அனுமதி கோரினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திண்ணைவாசிகளுக்கு அனுமதி வழங்கினார்கள். அவர்கள் அந்த வீட்டில் ஆங்காங்கே இடம் பிடித்து அமரலானார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஹர் என்று அழைத்தார்கள். நான் இதோ காத்திருக்கின்றேன், கூறுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எடுத்து இவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். நான் அந்த கோப்பையை எடுத்து ஒரு மனிதருக்கு கொடுத்தேன். அவர் தாகம் தணியும் வரை குடித்தார். பிறகு அவர் என்னிடம் அந்த கோப்பையை திருப்பி தந்தார். நான் அதை இன்னொரு மனிதரிடம் கொடுத்தேன். அவரும் தாகம் தீரும் வரை குடித்துவிட்டு கோப்பையை என்னிடம் தந்தார். பிறகு இன்னொருவர் தாகம் தீரும் வரை குடித்தார். பிறகு என்னிடம் அதை திருப்பி தந்தார். இறுதியில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதை கொண்டு சென்றேன். அப்போது மக்கள் அனைவரும் தாகம் தணிந்திருந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோப்பையை வாங்கி தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை கூர்ந்து பார்த்து புன்னகைத்தார்கள். பிறகு அபூஹர் என்று அழைத்தார்கள். நான் இதோ காத்திருக்கின்றேன், கூறுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் நானும் நீங்களும் மட்டும்தான் எஞ்சியுள்ளோம், அப்படித்தானே என்று கேட்டார்கள். நான் அல்லாஹ்வின் தூதரே, ஆம் உண்மைதான் என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இதை பருகுங்கள் என்றார்கள். நான் உட்கார்ந்து பருகினேன். இன்னும் பருகுங்கள் என்றார்கள். பருகினேன். இவ்வாறு அவர்கள் பருகுங்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்க நான் பருகிக் கொண்டே இருந்தேன். இறுதியில் இல்லை,
சத்திய மார்க்கத்தை கொண்டு தங்களை அனுப்பி வைத்த இறைவன் மீது ஆணையாக இனி பருகுவதற்கு வழியே இல்லை என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, அதை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே நான் அவர்களிடம் அந்த கோப்பையை கொடுத்தேன். உடனே அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து அவனுடைய திருப்பெயர் கூறி எஞ்சியதை பருகினார்கள். சஹீஹ் புகாரி 6452.